சாம்சங்லேருந்து கேலக்ஸி M02 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிப்ரவரி 2 அதாவது சரியாக நாளைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேயாக வருது. மேலும் HD+ ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகிறதுல மற்றபடி வந்து நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. அதுவே ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகனோட 430 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்ஸில் ரன் ஆகும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 430 பொறுத்தவரை நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணுறது என்னமோ பிரச்சனை இருக்காது. குறிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரியான எந்த ஒரு ஆப்ஸும் ரன் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து மிட் செட்டிங்ஸ் வரையும் 1-2 கேம்ஸ் விளாடலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விளாட முடியாது. மற்றபடி வந்து நமக்கு கேஷுவலான டே டு டே ஆப்ஸுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ரேம் மட்டும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 2GB ரேம் வித் 30GB அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ எஸ்டி கார்டு வருதா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. மேலும் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் அடிஷனலாக ஏதாவது கான்ஃபிகரேஷன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் கீழே வந்து அதை பற்றி மென்ஷன் பண்ணுறேன். மேலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது யூஏ பொறுத்தவரை நமக்கு வந்து Android 10 OS வந்து 1UAயோட பேஸ் பண்ண இந்த OS வந்து இந்த ஃபோன் ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பிரைமரி கேமரா பொறுத்தவரை 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மட்டும் இல்லாமல் நமக்கு 2வது கேமராவாக 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இந்த 2வது கேமரா உதவும். ஸோ பேக் சைடில் 13 MP ப்ளஸ் 2 MP அப்படிங்கிற 2 கேமராவும் அதே ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 MP செல்ஃபி கேமராவும் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 10,000 ரூபா கீழே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுற நிலையில் 5000 mAh அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியல. ஆனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்பி டைப் சி போர்ட் கொடுக்காங்களா இல்லை மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் இப்போதைக்கு தெரியல. ஸோ அப்படி தெரியும் போது அதையும் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன போர்ட் கொடுக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மேலும் சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து டியூல் 4GB வோல்ட்டி இருக்க போது, டியூல் சிம் ஸ்லாட்டும் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிங்கிள் பேட் வைஃபை ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்ஸும் இந்த ஃபோனில் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட ப்ரைசிங் வந்து 7000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட ப்ரைசிங்கும் தெரிஞ்ச உடனே அதை பற்றியும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோன் நாளைக்கு லான்ச் ஆன உடனே இந்த ஃபோனை பற்றின முழு விஷயத்தையும் வந்து கீழே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கலாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வருதா இல்லை வந்து ஏதாவது மாற்றங்களோடு கொண்டு வராங்களா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அதோட விலை, ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் மாதிரி பல விஷயங்களையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது சாம்சங்கோட கேலக்ஸி M02 வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷன் தான், மற்றபடி ப்ராசர் வந்து ஓரளவு டீசென்ட்டான ப்ராசர், அதுவும் குறிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ஸில் 2 கேமரா தான், கேமராஸ் அப்படின்னு ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி டீசென்ட்டான ஓரளவு பேட்டரி கொடுக்காங்க. அது போக பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு இந்த இருக்கும். கண்டிப்பாக இந்த 8000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ மற்றபடி கேம்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஃபோன் செட் ஆகாது, குறிப்பாக 8000 செக்மெண்ட்டில் அது எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அப்படி வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் கிடைக்காது. மற்றபடியாக நார்மலான யூசேஜ் குறிப்பாக ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபோன் வந்து 8000 செக்மெண்ட்டுக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ நாளைக்கு லான்ச் ஆக போகிற இந்த கேலக்ஸியோட M02 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு தாங்க அருண் டெக் தமிழுக்காக. மற்றபடி நன்றி, வணக்கம்.